Assalamu alaikum and hi everyone. I am Zulfia from Zulfia's Recipes. Ella eppadi irukringa? We all are doing good. Veedu shifting, packing appdin solittu or periya prachanaikkalam appuram ipo dhaan vandu or smooth ana relax ana routine vandu start a irukku. Adanalae vandu veettukku vandu konjam guests vandu iniki invite pannirukrom. So it's kind of a dinner party dhaan. ஒரு 7 மணிலேருந்து 9 மணி அந்த டைம் ஸ்பெண்டில் உள்ள மாதிரி ஒரு பார்ட்டி தான். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு செட் ஆஃப் மெனு வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் நான் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இதில் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இந்த இதில் கட்டுறேன் தான் கேரமலைஸ்டு ஆப்பிள் கேக், டாஃபி அண்ட் ஸ்ட்ராபெரி க்ரீம், ஸ்பைஸ்ட் பட்டர்ஃப்ளை சிக்கன் அண்ட் தென் சீஸ் பேக்கெட்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் வரும். ஸோ அது எல்லாமே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் வந்துட்டு செய்யது வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புறாரு, அதனால் வந்துட்டு யூஸ்வலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் சில டைம் ஆஃபீஸ் போவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு டே தான் இது. அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நான் இட்லியும் சாம்பாரும் வந்து வச்சுருந்தேன். லெஃப்ட் ஓவர் சாம்பார் தான், சட்னி வந்து அன்றைக்கி அரைக்க முடியல, அவர் காலையில் ரொம்ப சீக்கிரம் கிளம்புனார் அதனால். ஸோ காஃபியோடு வந்து அவரோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து அதுதான். அண்ட் அவர் எந்திக்கும் போது கூடவே வந்து ஜொஹானும் எழுந்திரிச்சிட்டான். அண்ட் எழுந்திரிச்சு பயங்கர கிராங்கியாக இருந்தான், பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சிட்டானா, முழுசாக தூங்கி எழுந்திரிச்சிருந்தானா வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான். பட் அவன் பாதி தூக்கத்தில் அவன் பப்பா கிட்டே இல்லை அப்படின்னு உடனே எழுந்திரிச்சிட்டான். அவர் இருந்தால் தான் அவன் தூங்குவான், இல்லைனா அவன் தூங்க மாட்டான். திரும்ப அவனை சமாளிச்சுட்டு திரும்ப அவரும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. அவன் ரொம்ப கிராங்கியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடலாம், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து கொஞ்சம் பால் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பால் மட்டும் கொடுத்துட்டு காலையிலேருந்து அவனை வெளில கூட்டிகிட்டு போயிட்டேன். யூஸ்வலி வந்துட்டு அவன் கொஞ்சம் இந்த மாதிரி கிராங்கியாக இருக்க டைம்லாம் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு ஜோஷில் வந்துடுவான். பட் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் உனக்கு அந்தளவுக்கு வந்து இதாகலை. அண்ட் எனக்குமே வந்து கொஞ்சம் இந்த டே வந்து பிஸியாக இருந்தது, நிறைய வேலை வந்து நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்ததுனால நான் ரொம்ப நேரம் அவனை பார்க்கில் விளையாட வைக்கல. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும் கொஞ்சம் அப்படியே வெளில போய் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் அந்த லான்ல வந்து நடக்க வச்சுட்டு நான் கூப்பிட்டு வந்தேன். அதுவும் இப்போ வந்து நடக்கிறான் அவன், இப்போ ஒரு வாரமாக தான் வந்து நடந்துட்டுருக்கிறான். ஸோ அதனால் அவனுக்கும் கொஞ்சம் இப்போ எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டேஜில் தான் இருக்கிறான். அண்ட் கொஞ்சம் ஸ்லீப்பியாகவும் இருந்தான் அவன், அதனால் நான் வந்து ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சுட்டேன் அவனை. சையத் வந்து காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் காலையிலே வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இவனை வச்சுட்டு நான் தனியாக ஷாப்பிங் போகிறதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம், எதுவுமே பார்க்க விட மாட்டான், ஸ்ட்ராலரில் இப்போலாம் அதிகமாக உட்கார மாட்டேங்கிறான் அதுக்காக தான். அண்ட் இந்த மாதிரி டின்னர் லஞ்ச்லாம் பிளான் பண்ணும்போது நான் முந்தின நாளே என்னென்ன செய்ய போகிறோம் அண்ட் என்னென்ன திங்ஸ்லாம் வேணுங்கிறத வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு வந்து ஈஸியாக போயிடும். அண்ட் பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேட் ஜொஹானுக்கும் அதுக்கப்புறம் ஃபேட் ஃப்ரீ எங்களுக்கும் வாங்கியிருக்கிறேன். அண்ட் தென் பன்னீர், ஷீக் கபாப், ட்ரம்ஸ்டிக் சிக்கன், மோசரெல்லாம் சீஸ் வாங்கியிருக்கிறேன். பிரெட்டில் வந்துட்டு சாண்ட்விச் பிரெட், ஃபிங்கர் ரோல்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டயட் பிரெட் இதுவும் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு டிஷ்ஷஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன். எதெல்லாம் செய்யணுங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்காக வந்து திக் க்ரீம், கண்டென்ஸ்ட் மில்க் அதெல்லாம் இல்லைன்ட்டு அதனால வாங்கினா. அப்புறம் பிக்கிள்டு வெஜிடபிள்ஸ் வாங்கினேன், கொஞ்சம் இதில் வந்து பிக்கிள் ரேடிஷ் அதெல்லாம் இருக்கும், அது வாங்கியிருக்கிறேன். அண்ட் தென் என் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கண்டென்ஸ் மில்க் இருக்குல்ல அதை வச்சு நான் வந்து டாஃபி ரெடி பண்ண போகிறேன். ஸோ டாஃபி ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். நெஸ்லேலேயே வந்துட்டு ஆக்சுவலி நமக்கு ரெடிமேட் கிடைக்குது, பட் அது அதை விட இது வந்து கொஞ்சம் சீப்பஸ்ட்டுங்க சைடுங்கிறதுனால நான் இதுதான் வந்து செய்வேன். எப்படின்னா கண்டென்ஸ் மில்க் வந்து டின் ஓப்பன் பண்ணாமல் ப்ரெஷர் குக்கரில் அப்படியே வச்சு ஒரு விசில் ஃபுல்லாக விட்டு சிம்மில் ஒரு விசில் விட்டுறணும். அண்ட் டின் வந்து ஃபுல்லாக தண்ணியில் வந்து கவர் ஆகிருக்கணும். அண்ட் இந்த சைடு வந்து ட்ரம்ஸ்டிக் சிக்கன் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஸ்பைஸ்ட் பட்டர்ஃப்ளை சிக்கன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே இதில் வந்து ஒரு 9 பீஸ் அளவுக்கு இருக்குது லெக் பீஸ் இதில். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதோட மேரினேஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிக்கன் வந்து பட்டர்ஃப்ளை பண்ணிக்கிறோம். எப்படின்னா இப்படி ஸ்லிட் பண்ணணும், மிடில் ஃபுல்லாக இப்படி அந்த ஒரு போன் தெரிகிற அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்லிட் பண்ணணும். ஸோ அந்த பீஸ் வந்துட்டு நல்லா நீங்கள் இப்போ இப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம் அந்த சிக்கன் நீங்கள். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை சிக்கன் வந்து இந்த சிக்கன் வந்து பட்டர்ஃப்ளை பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வந்து டக்குன்னு குக் ஆகும். லெக் பீஸ்லாம் நீங்கள் பேனில் ஃப்ரை பண்ணும்போது யூஸ்வலி ரொம்ப நேரம் ஆகும், சில டைம் உள்ளே அந்த எலும்பு கிட்டலாம் வந்து குக் ஆகாது இல்லையா. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எப்படி கட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நீங்கள் வந்து குக் பண்ணிடலாம். அண்ட் இந்த சைடு நம்மளோட கண்டென்ஸ் மில்க் வச்சுருக்கிற ப்ரெஷர் குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு. மசாலா பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜீரகத்தூள் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் இது கூட வந்து பெப்ரிக்கா பவுடர் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இந்த மேரினேஷன் வந்து நான் யூஸ்வலாக பண்ணுறதை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது நார்மல் நம்ம தேசி மேரினேஷன் மாதிரி இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் இது கூட வந்து கரம் மசாலா போட்டிருக்கிறேன், பெப்பர் போட்டிருக்கிறேன், அண்ட் உப்பு தேவையான அளவுக்கு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிக்சட் ஹர்ப்ஸ். இந்த சிக்கனில் வந்துட்டு அந்த மிக்சட் ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் தான் வந்து நல்லா டாமினண்ட்டாக இருக்கும். அண்ட்
ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம யூஷுவல் தந்தூரி சிக்கன் மாதிரி இல்லாமல் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் டிப் கூட வச்சு நீங்கள் இதை வந்து சாப்பிடலாம். சீஸ் டிப் இல்லை மைனீஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன். ஸோ இது கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் டிப் கூட இல்லை அப்படின்னா நான் ஃபைனலாக வந்து ஒரு சாஸ் வந்து நான் செஞ்சு காட்டுவேன். இதில் ஒரு சாண்ட்விச் சாஸ் ஒன்று இருக்கும், அந்த சாஸ்லேயுமே வந்துட்டு இது நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சிக்கன் வந்து குக் பண்ணுறீங்களே ஃப்ரை பண்ணும்போது அப்போவுமே கூட நீங்கள் வந்து சாஸ் வச்சு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணலாம். அதுவுமே ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஸோ சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இது ஓவர் நைட் மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இந்த ரெசிபி வந்து காலையில் திடீர்னு பிளான் பண்ணுதுன்னா பட்டர்ஃப்ளை சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்துட்டு நான் ஒரு 2 hours கிட்டே வந்து இதை மேரினேட் பண்ண போகிறேன். அதனால தான் ஃபர்ஸ்டே வந்து இதை வந்து செஞ்சுட்டேன். யூஸ்வலி இந்த மேரினேட் பண்ணுறது, வேக வச்சு வைக்கிறது, பாயில் பண்ணுறதுலாம் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து பண்ணிடுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும், அதுக்கும் வந்து தேவையான அளவு டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம டெசர்ட்காக ஃபர்ஸ்ட் வந்து ஜெல்லி வந்து தேவைப்படும். அதுக்காக நான் வந்து ஜெல்லி வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு 230 ml அளவுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நான் வந்து ஃபாஸ்டர் கிளாக்ஸோட ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஃப்ளேவர் ஜெல்லி எடுத்துருக்கிறேன். அண்ட் யூஸ்வலி இந்த டிஷ்க்கு வந்து ஸ்ட்ராபெரி வந்து நல்லாயிருக்கும். இந்த நான் பண்ண போகிறேன் இந்த டெசர்ட்க்கு அந்த டாஃபி அண்ட் தென் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மிக்ஸ் ஆகும்போது நல்லாயிருக்கும். ஸோ பவுலில் வந்து பாயில்டு வாட்டர் எடுத்துட்டு அதில் இந்த சாஷே ஃபுல்லாகவே வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு இன்னொரு 230 ml கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து இந்த ஜெல்லி வந்து செட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் செமியாக செட் ஆனாலே வந்து உங்களுக்கு போதும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இல்லை அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சில டைம் வந்து வெடிச்சிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த டின் இருக்கு இல்லையா, அது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும், இது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் ஃபர்ஸ்டே வந்து நான் இதை வந்து வச்சுட்டேன். மற்ற டிஷ்ஷஸ்லாம் பண்ணும்போது இதை ஆறட்டும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ அதை ஆறுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜொஹான் வந்து ஒரு 3 pieces பிரெட் வந்து மிச்சம் இருந்துச்சு. அந்த பேக்கெட் வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டான்னு கையில் கொடுத்தேன்னா அது ஃபுல்லாக கையில் போட்டு அமுக்கி அமுக்கி இப்படி பண்ணிட்டான். ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னா இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஒரு ஆப்பிள் பேன் கேக் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் எக்ஸ்ட்ரா இதோட வந்து இன்னொரு 3 slices வந்து ஒயிட் பிரெட்டும் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து ப்ரௌன் பிரெட் வந்து கிடைக்கலன்னு சொன்னார். ஏன்னா காலையிலே போனதுனால வந்து ப்ரௌன் பிரெட் வந்து இல்லை, அதனால் ஒயிட் பிரெட் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதையும் வந்துட்டு ஒரு 4 pieces எடுத்துருக்கிறேன். ஸோ இதையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடர் பண்ணிக்கிறலாம். ஆக்சுவலி நான் வந்துட்டு ஓவர்லோட் பண்ணிட்டேன், நிறைய பிரெட் வச்சு அமைக்கிட்டேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட் ஆகலை, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி பாதி பாதியாக வந்து நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது வந்து ட்ரையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பிரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 3 முட்டை வந்து சேர்க்க போகிறேன். ஸோ பேன் கேக் அப்படின்னாலே வந்து அதில் எக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் கேக் பேட்டர் மாதிரி தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து 3 முட்டை ஃபுல்லாகவே எடுத்துருக்கிறேன், ஒயிட் அண்ட் தென் எல்லோ ரெண்டுமே சேர்த்து. அண்ட் இது கூட வந்துட்டு நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் வந்து ஒரு 100 ml எடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சுகர் வந்து ஒரு 5 tablespoons அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஆக்சுவலி இந்த பால் நீங்கள் சேர்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த கேக் பேட்டர் மாதிரி வரதுக்கு எவ்வளோ பால் தேவைப்படுமோ அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்மூத்தான பேட்டராக கிரைண்ட் பண்ணி எடுத்து அது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட பேன் கேக் பேட்டர். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது, பட் பயங்கர டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது. ஸோ இதுதான் வந்து ஹிட் ரெசிபி நான் பண்ணதுலேயே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது இப்படி வரும்னு சொல்லிட்டு. இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். ஆக்சுவலி அந்த பிரெட் வந்து நான் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ரெசிபியை வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அண்ட் தென் நம்மளோட ஆப்பிள் பேன் கேக் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஆப்பிள் வேணும் இல்லையா. ஸோ ஒரு ஆப்பிள் ஃபுல் ஆப்பிள்னு எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி ஆப்பிளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவனுக்கு ஆப்பிள் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கு ஒரு ஆப்பிள் வச்சு பண்ணும்போது அவன் வந்து அது சுத்தமாக அது குடிக்கவே இல்லை. அதனால் அது அப்படியே வச்சுருந்தேன் அந்த ஆப்பிள். அது கரெக்டாக இந்த டிஷ்க்கு வந்து யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஷ் வந்து அவுட் ஆஃப் ஸ்க்ராட்ச் நான் பண்ணது தான். சீட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட பார்ட்டி டிஷ்ஷஸ்க்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இவ்வளோ தான். டைரெக்டாக இப்போ என்னென்ன டிஷ்லாம் நான் பண்ணுங்கிறத வந்து காட்டுறேன். ஸோ ஆப்பிள் பேன் கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் வந்து கேரமலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பட்டர் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு நீங்கள் மெல்டட் பட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட்டர் நல்லா வந்து இதில் மெல்ட் ஆகட்டும். இதில் வந்துட்டு சுகர் வந்துட்டு ஒரு 2-3 tablespoons அளவுக்கு வந்து சுகர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து. நான் எடுத்துருக்கிற ஆப்பிள் வந்து நல்லா இனிப்பாக இருந்தது, அதனால் நான் ஒரு 3 tablespoons மட்டும் எடுத்துருக்கேன். இது லைட்டாக கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து ஆப்பிள் சேர்த்துடலாம். ஆப்பிள் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விடுங்க.
ஸோ அந்த கேரமலைஸ்டான சுகரோட இந்த ஆப்பிள் வந்து நல்லா குக் ஆகும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சினமன் பவுடர், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் எனக்கு வந்து அது பிடிக்காது, அதனால நான் சினமன் பவுடர் வந்து இதில் சேர்க்கல. ஸோ இங்கே நல்லா இது கேரமலைஸ் ஆகிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து இன்னொரு பேன் வந்து தம்மில் வச்சுருக்கேன், அதாவது சிம்மில் வச்சு ஒரு பேன் வச்சு அது மேலே இதை வச்சு, அண்ட் தென் நம்ம ரெடி பண்ண பேட்டர் இருக்கு இல்லையா, பிரெட் வச்சு ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக மேலே வந்து நம்ம ஊற்றிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ் இது அப்படின்னா. இது சிம்லேயே வந்து ஒரு 30 minutes வந்து இருக்கட்டும், நல்லா குக் ஆகி வரட்டணும். முட்டைலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா குக் ஆகணும். அது மாதிரி வந்து நல்ல ரைசன் ஆகும், இது நல்லா பொங்கி வரும், பொங்கி வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கும். இது முட்டை சேர்த்துருக்கிறதுனால சொல்கிறேன்னா, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்திங்கன்னா அப்படியே பொங்கி அப்படி நல்ல கேக் மாதிரியே வந்துடும். ஸோ இதை லிட் வச்சு கவர் பண்ணி அது ஒரு சைடு ரெடி ஆகட்டும். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்மளோட பாக்கெட் சாண்ட்விச்சுக்காக நான் வந்து ஆலிவ்ஸ், குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, கேப்சிகம் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் இது வந்துட்டு டயட் பிரெட் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் வந்து ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன், அது என்னங்கிறத காட்டுறேன். இது வந்து என்னென்னா லோ ஃபேட் லப்னே இது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டாக என்கிட்டே வந்து ஒரு 1.5 tablespoon தான் இருந்துச்சு, ஸோ அது மட்டும் நான் ஃபுல்லாக எடுத்துருக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா இது வந்து செடார் ஸ்ப்ரெட் இது. செடார் ஸ்ப்ரெட் வந்துட்டு நான் ஒரு 1 to 1.5 tablespoon அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நிறைய வாய் குளருது ஒன்றுனா பேசும்போது. அண்ட் மைனிஸ் இல்லாமல் வந்து ஒரு சாலட் ஸ்ப்ரெட் வந்து எப்படி இருக்கும், சாலட் ஸ்ப்ரெட் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லை சாண்ட்விச் ஸ்ப்ரெட், எனிதிங். ஓகே, மைனிஸ் வந்து ஒரு 2-3 tablespoon அளவுக்கு மைனிஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி சாஸ் ஒரு 1 to 1.5 tablespoon அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாட் சாஸ், ஹாட் சாஸும் ஒரு 1 to 1.5 tablespoon. ஹாட் சாஸ் வந்து நிறைய சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இதில் வந்து டொமேட்டோ கெச்சப் எடுக்கலான்னு எடுத்தேன். ஏன் நேரத்துக்கு டொமேட்டோ கெச்சப் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு, கீழே இருந்தது, அதுவும் அதை வெளியே புஷ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு தடவை பர்கர் வாங்கும் போது டொமேட்டோ பேஸ்ட் வந்து அந்த சாஷியில் தருவாங்க இல்லையா, ஸோ அது இருந்துச்சு, அதை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். அதனால் அந்த டொமேட்டோ கெச்சப் பாட்டில் வந்து உல்டா வச்சிருக்கிறேன், அடுத்த டிஷ்ஷுக்கு வந்து தேவைப்படாத வரைக்கும் எல்லாரும் கீழே வந்து செட்டில் ஆகுங்க அப்படின்னு. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மிக்ஸ். ஸோ இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த சாண்ட்விச் சாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் சாண்ட்விச்னாலும் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து லெட்யூஸும் எடுத்துருக்கிறேன், ஆலிவ்ஸ் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்துட்டு நம்ம பிக்கிள்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதுமே வந்து எடுத்துடலாம். ஆக்சுவலி இந்த பிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நான் வாங்கியிருந்தது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வந்து மிக்சட் பிக்கிள்ஸ். மிக்சட் பிக்கிள்ஸ் அப்படிங்கும் போது அதில் வந்து ரேடிஷ் இருக்கும், கேரட் இருக்கும், அண்ட் தென் லெமன், குக்கியம்பர் அதெல்லாமே இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ரேடிஷ், கேரட் அண்ட் குக்கியம்பர் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஏதாச்சும் நான் பார்ட்டி வந்து வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா, நான் முந்தின நாள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும்போது ஒரு 10-15 dishes கிட்ட வந்து பிளான் பண்ணிவிடுவேன். ஏன் அப்படின்னா வந்து சில டிஷ் வந்து நம்ம எதிர்பார்த்ததோட டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கடைசி நேரத்தில் வந்து படப்படன்னு வராமல் இருக்கும். அதுக்காக இதெல்லாம் வந்து ஒரு ஈஸி குக்கிங் வே தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த சைடு வந்து நம்மளோட சாலட் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு, சாரி சாண்ட்விச் ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இந்த சைடு வந்துட்டு நான் ஒரு 3 burger patties இருக்கு இல்லையா, ஒரு பிரெட் சிக்கன் பர்கர், அதை மட்டும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஃபுல் வெஜ்ஜாக இருந்தால் ஆகவே ஆகாது, அதனால வந்துட்டு அந்த சாண்ட்விச் ஃபில்லிங் கூட வந்து கொஞ்சம் நான்வெஜ் வேணுங்கிறதுனால வந்துட்டு நான் போன்லெஸ் வந்து வாங்கலை அன்றைக்கி. நான் ட்ரம்ஸ்டிக் சிக்கனுக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தோம் தவிர போன்லெஸ் வாங்கலை, அதனால் இது வந்து பர்கர் பேட்டிஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட ஆப்பிள் பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அது மிடில் வந்து கொஞ்சம் அந்த சைடு வந்து பீல் ஆகிடுச்சு, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல ஒரு இந்த அப்சைட் டவுன் கேக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, அந்த கேரமல்லோட டேஸ்ட் அந்த அந்த வெனிலா ஆப்பிள் அதெல்லாம் சேரும்போது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சைடு வந்து நம்மளோட பர்கர் பேட்டிஸ் இருக்குல்ல. யூஸ்வலி நான் இந்த மாதிரி சாண்ட்விச் ஃபில்லிங்க்லாம் வந்துட்டு வீட்டில் நக்கட்ஸ், பர்கர் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையே வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், எக்ஸ்ட்ராவாக சிக்கன் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஸோ இந்த சைடு வந்து நான் இந்த ஆப்பிள் பேன் கேக் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். மிடில் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல ரொம்ப நேரம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு, என்ன அப்படின்னா அந்த பேனில் லேஸாக வந்து ஒட்டி இருந்துச்சு, அதனால தான் அந்த நடுவில் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டெசர்ட் இது, ஜஸ்ட் ஒரு கார்னிஷிங்காக நடுவில் வந்து ஆப்பிள் வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து நம்மளோட சாண்ட்விச் ஃபில்லிங்காக பர்கர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்கர் வந்து சின்ன சின்ன கியூப்ஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இந்த சாஸில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸே நல்லா தான் இருக்கும், பட் எங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் உள்ளே இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் வந்துட்டு நான் சிக்கன் வந்து எடுத்துருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் இதோட பனீருமே எடுத்துக்கலாம், நல்லா இந்த டோஸ்ட் பண்ண பனீர் எடுத்தீங்கன்னா அதுவுமே வந்து அந்த சாஸோட காம்பினேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆக்சுவலி நான் செய்கிற இப்போ இந்த சாலட் வந்துட்டு ஜென்ரலாக எல்லா இப்போ குபூஸ் ஆகட்டும் சரி இல்லை சப்பாத்தி ஆகட்டும் சரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தியில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நம்ம ஊரில் ரெடிமேட் குபூஸ் கிடைக்காது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த டயட் பிரெட் நான் வாங்கும் போது அதில் வந்து நான் ஆக்சுவலி ரீட் பண்ணல சுகர் அண்ட் சால்ட் வந்து இருக்காது இதில் அப்படின்னு, பட் அந்தளவுக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு தெரில, அந்த சுகர் இல்லாததோ சால்ட் இல்லாததோ அந்த மாதிரி. ஸோ இது எதுக்கு நான் இந்த பிரெட் வாங்கினேன் அப்படின்னா, இது கட் பண்ணும் தெரியும் உள்ளே நல்லா பாக்கெட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இதில். அப்படிங்கும் போது நமக்கு இந்த பாக்கெட் சாண்ட்விச் மாதிரிலாம் பண்ணுறதுக்கெலாம் வந்து பிளாட்டர் செட் பண்ணுறதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த பிரெட் வந்து சூஸ் பண்ணி வாங்கினது. இப்போ நாம் இதில் வந்துட்டு இந்த ஃபில்லிங் எல்லாமே வந்து வச்சிடலாம். நான் செஞ்சுருந்தேன் இல்லையா குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி வந்து ஃபுல்லாக அந்த 8 பீஸ் பிரெட்டுக்குமே வந்துட்டு, 4 பீஸ் பிரெட் நான் கட் பண்ணும்போது 8 பீஸ், ஸோ 8 பீஸ்க்குமே வந்துட்டு கரெக்டாகிருச்சு. நான் எக்ஸ்ட்ரா வரும் போல் அப்படின்னு நினச்சிருந்தேன், பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட வரல. இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் செம சாஸியாக சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலி இந்த சாண்ட்விச்லலாம் வந்து மைனீஸ் அண்ட் சிக்கன் இந்த காம்பினேஷன் சேர்ந்தாலே வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இல்லையா, அதனால தான் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்துட்டு இந்த பிளாட்டர் செட் பண்ணும்போது சுற்றி அந்த பிளேட்டில் வந்துட்டு வச்சுட்டேன், மிடில் என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது வந்துட்டு வெள்ளரிக்காவே வச்சிடலாம், அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வச்சிட்டேன். நீங்கள் வேறு எதுவும் மிக்சர் சாலட்ஸ் நடுவில் வைக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும், பட் நான் வரும் வெள்ளரிக்காய் மட்டும்தான் வச்சுருக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் சிம்கி சாய்ஸ்னு ஒரு பேஜ்லேருந்து எனக்கு நிறைய இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அது இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனுக்கு தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க, பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்ததா. ஸோ அதனால் நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். யாக்காச்சும் வேணும்னா நீங்கள் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லையா, எல்லாமே ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தது. நமக்கு இந்த அபாயாக்கு சல்வார்க்கெலாம் போடுறதுக்கெலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் அது போக வந்து இந்த அட்ஜஸ்டபிள் ரிங்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லலாம் வந்து அந்த ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, எனக்கு அந்த ரிங் வந்து ரொம்ப எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அதனால் நான் யூடியூப்லேருந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க் கொடுத்துருக்குறேன், வேணால் நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட செகண்ட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த நம்ம ஜெல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து ஃபுல்லாக செட் ஆகலை, பாதி செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதை வந்துட்டு ஒரு பிளெண்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் சொல்கிற இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே நமக்கு யூஏயில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா சொல்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குமா, அது எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்னென்ன காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு புது புது டைப் தான் இது நான் சொல்கிறது எல்லாமே. ஒரே மாதிரி நம்ம வந்து ஒரே மாதிரி குக் பண்ணி சாப்பிடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வந்து நமக்கு நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்டாகவே தான் இருக்கும் அது. அண்ட் ஏன் இந்த ஜெல்லியோட நான் இப்போ வந்துட்டு திக் க்ரீம் வந்து எடுக்கிறேன், நீங்கள் வந்துட்டு நார்மல் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலுமே ஓகே தான், இல்லை விப்பிங் க்ரீம் இருந்தால் ரொம்பவே நல்லது. விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஊர்லேயே கிடைக்கும் இல்லையா, ஸோ திக் க்ரீம் விப்பிங் க்ரீம் எதுனாலும் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து ஜஸ்ட் 1 செகண்ட் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான நல்ல ஜிக்லி விக்லி பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடும். அண்ட் இந்த சைடு நம்மளோட டாஃபி டின் வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு, ஸோ அதையுமே வந்து எடுத்துக்கிட்டேன். இதை தான் வந்து இப்போ வந்து பேஸாக வைக்க போகிறேன். நாங்கள் வந்து ஒரு 6 சர்விங்ஸ் வந்து இன்றைக்கி செட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா அந்த டின்னில் வந்துட்டு ஒரு 2-3 சர்விங்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நான் எடுத்தது போக. ஒவ்வொரு சர்விங்லேயும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டாஃபி வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி இந்த டாஃபி அண்ட் தென் ஜெல்லி அந்த க்ரீம் அதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெசர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த திக் க்ரீம் அண்ட் ஜெல்லி மிக்சர் இருக்குல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து வெறும் இந்த திக் க்ரீம் அண்ட் ஜெல்லி இருக்குல்ல, இதை மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெசிபியில் வந்து காட்டியிருப்பேன். அது பிளெயினாக அப்படி பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் டாஃபியோட சேர்ந்து பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் மேலே வந்து அடிஷ்னலாக நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ் இருக்குது தெரியுமா, அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், அதை வந்து பேஸில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா பிரெட் இருக்குல்ல, அதை பாலில் டிப் பண்ணி அதையுமே வந்துட்டு இங்கே பேஸாக வந்து வைக்கலாம். அதுக்கு மேலே டாஃபி வைக்கும்போது அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அவ்வளோதான். அண்ட் நம்மளோட இந்த ஸ்பைஸ்ட் பட்டர்ஃப்ளை சிக்கன் இருக்குல்லையா, ஸோ அது வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு, அதையுமே வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் நான் இதுக்கப்புறம் வந்து ஒரு சாண்ட்விச் சாஸ் வந்து நான் இதில் ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். அந்த சாஸ் வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் நான் ஜஸ்ட் ட்ரையாக தான் வந்து நான் சர்வ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு வெட்டாக இருக்கும் அந்த சிக்கன் வந்து, இன்னுமே நல்லா ஜூஸியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும்.
அண்ட் இந்த மாதிரி சிக்கன் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது லெக் பீஸ்லாம் ஃப்ரை பண்ணும்போது கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 minutes ஒன்ஸ் அப்படி ஃப்ளிப் பண்ணீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து குக் ஆகிடும், உள்ளே வந்து வாட்டரும் வந்து படாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா வெடிக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் சைட் பை சைட் நம்ம வந்து ஃபிங்கர் ரோல்ஸ் வந்துட்டு பட்டரில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 slices மட்டும்தான் வந்து மூணு பீஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா அது வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு 6 slices வந்து கிடச்சிடும். ஸோ டோட்டலி நீ கவுண்ட் வந்து 6, அதனால தான் வந்து சொல்கிறேன். நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து பண்ணும்போது எதுவுமே வந்து அதிகமான குவான்டிட்டியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் ஒன்று ஒன்று அப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கும்போது வந்து அது ஈஸியாகவே வந்து ஃபில் ஆயிரும், அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் யா, பட்டர் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த ஃபிங்கர் ரோல்ஸ்லாம் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி ஃபிங்கர் ரோல்ஸ் வந்து இங்கே ரொம்பவே சீப் தான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்ட்டிக்கு வந்து செட் பண்ணும்போது வந்து நமக்கு மணியும் கொஞ்சம் சேவ் ஆகும், அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு உங்களுக்கு பிளாட்டர் பார்க்கவும் நல்லாயிருக்கும், அண்ட் டேஸ்ட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எதுவுமே பிளெயினாக நம்ம பண்ணுறத விட 2-3 ஃபியூஷனில் பண்ணும்போது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ யா, நம்மளோட ஃபிங்கர் ரோல்ஸ் எல்லாம் பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இந்த சைடு வந்துட்டு சிக்கனையும் வந்து நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி லிட் வச்சு கவர் பண்ணதுனால ஒவ்வொரு சைடும் வந்து 10-12 minutes வரைக்கும் வந்து குக் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் வந்து நம்ம வந்து ஸ்லிட் பண்ணியிருக்கோம் இல்லையா சிக்கன் வந்து பட்டர்ஃப்ளை பண்ணதுனால வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும் இது. ஸோ இதை ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் சைடில் ஒரு டிஷ்யூவில் வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து இதாகிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து நீங்கள் சாஸ் வந்து ப்ரஷ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் பிளெயினாக சர்வ் பண்ணாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்து வந்து இந்த சிக்கன் சீஸ் பேக்கெட்ஸ் ஒரு ரெசிபி சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த சாசேஜ் எல்லாமே வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாசேஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஓவர் சிக்கன் ஏதாவது இருக்குது, குழம்பு வச்ச சிக்கன் ஏதாவது மிச்சம் இருக்குது அப்படின்னா அதை கூட வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்மளோட ஃபிங்கர் ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி 6 pieces வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பிளாட்டருக்கு வந்து நான் செய்ய போகிற சாஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஒரு 4 tablespoons அளவுக்கு வந்து மைனீஸ் எடுத்துருக்குறேன். அண்ட் இது கூட வந்துட்டு நம்ம டொமேட்டோ கெச்சப் இருக்கலையா, நான் வந்து உள்டா ஆக்கி வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாம் கீழே வந்து நின்றுடுச்சு. ஸோ அது ஃபுல்லாகவே வந்து எடுத்துருக்குறேன் டொமேட்டோ கெச்சப். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு தேசி டேஸ்ட்டும் வந்து இருக்கும் இதில். அடிஷ்னலாக இதில் வந்து நான் பெப்ரிக்கா வந்து சேர்க்குறேன். யூஸ்வலி நம்ம இந்த மாதிரி வந்து சாசஸ்க்குலாம் வந்துட்டு ட்ரை மசாலா வந்து சேர்க்க மாட்டோம் இல்லையா, பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து ஜீரகத்தூள் எடுத்துருக்கிறேன். அண்ட் தென் ஹாட் சாஸ் எடுத்துருக்கிறேன். அந்த பெப்ரிக்கா வந்துட்டு இந்த ட்ரை கேப்சிகமோட பவுடர் தான் அது. ஸோ அந்த கேப்சிகம் ஃப்ளேவரும் அதில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான் நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே சாஸ் வந்து நீங்கள் வந்து நம்மளோட ட்ரம்ஸ்டிக் சிக்கன் இருக்குல்ல அதுலேயுமே வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா தான் இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இல்லை அப்படின்னா ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் அதை ப்ரஷ் பண்ணிங்கனாலுமே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இது ஒரு டிப் தான் நான் சொல்கிறேன். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு நம்மளோட ப்ரெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த சாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் யா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்துட்டு டொமேட்டோஸ் தான் வந்து ஃபுல்லாக வைக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி வந்து சீஸ் அண்ட் டொமேட்டோட ஃப்ளேவர் வந்து எனக்கு அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சாண்ட்விச்சஸ்லலாம் வந்துட்டு அந்த சீஸ் டொமேட்டோ அந்த மைனீஸ் அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மேலே வந்துட்டு எல்லோ கேப்சிகம் வச்சுருக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்து இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் சாசேஜ் இருக்குல்லையா, ஸோ அதையுமே வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ஃபிங்கர் ரோல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெட்டி வச்சு வெங்காயம் மிச்சம் இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து மேலே வந்து எடுத்துருக்கிறேன். அண்ட் சீஸ் மொசரெல்லா சீஸ் இருக்குல்லையா, ஸோ அதையுமே வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த பிளாட்டர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இதில் வந்துட்டு மிக்சட் ஹர்ப்ஸ் இருக்குல்லையா, ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ளேவரிங் வந்து அதிகமாக ஆட் பண்ணும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸுமே வந்து கூட எடுத்துக்கலாம், பட் நான் வந்து மிக்சட் ஹர்ப்ஸ் மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அவனில் வந்து ஒரு 1 minute மட்டும் வச்சு எடுத்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம். அண்ட் ஏன் இன்றைக்குள்ள இந்த ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி கேதரிங்க்கு வந்து நான் பண்ணியிருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இது தான். பாக்கெட் சாண்ட்விச் இருக்குது, அண்ட் தென் ஆப்பிள் பேன் கேக் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக செஞ்ச ஆப்பிள் பேன் கேக், அதுக்கப்புறமா வந்து ஸ்பைஸ்டு ட்ரம்ஸ்டிக் சிக்கன் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது எனக்கே மறந்து போகுது எல்லாத்தோட பேர், நான் வச்ச பேர் எனக்கே மறந்து போகுது, ஜெல்லி அண்ட் திக் க்ரீம் டாஃபி புட்டிங் இருக்குது, அண்ட் தென் சீஸ் அண்ட் சிக்கன் பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹிட் ரெசிபீஸாக தான் வரப்போகுது. எஸ்பெஷலி அந்த ஆப்பிள் பேன் கேக் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கண்டிப்பா எங்களுக்காக துவா செய்யுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.